இன்னைக்கு உங்களை பார்த்து தேவன் கேட்குறாரு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அவர் பூமியிலிருந்து உருவாக்கின ஒரு விஷயத்தினுடைய பழத்தை அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்றதுல தான் வெளியே போனாங்க. அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது, உண்மை தானே? இன்னைக்கு பூமியில் உருவாக்கப்பட்ட, மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட போதைக்கு அடிமையாக இருக்கிறியா, இல்லை எந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க, எந்த போராட்டத்துக்கு அடிமையாக இருக்கீங்க, எந்த காரியத்தை நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க? தேவன் உங்களை பார்த்து தான் இன்றைக்கி உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அவ்வளோதான். இன்றைக்கி ஆண்டவர் நிறைய பேரை கேட்குறாரு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீ தேவன் அநேகரோடு கூட பேசுகிறார், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் இந்த டெக்ஸ்டில் சொல்ல தேவையில்லை நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு, ஆனால் உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கீங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஒவ்வொரு தேவ மனுஷனும், ஒவ்வொரு ஊழியக்காரனும், உங்கள் சபை போதகர் அப்படி இப்படி எல்லாரும் உங்களை பிரசங்கிக்கிறதே எதுக்காகனா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள தான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம எங்கே இருக்கிறோன்றதே தெரியாமல் இருக்கிறோம். ஏன் இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய திட்டத்தினுடைய தீர்மானத்தினுடைய காரியத்திலிருந்து விலகி இருக்கிறீங்க. நீங்கள் மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பூமியில் முளைக்க பண்ணின ஒரு விஷயமாக இருக்கலாம், மனுஷனால் படைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கலாம், மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கலாம், அது தேவனுக்கு சித்தம் இல்லாமல் பிரியம் இல்லாமல் அது தேவனையும் உங்களையும் என்னையும் விட்டு வெளியே போக வைக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயம், நம்ம ஒளிஞ்சிருக்கிறவங்களாக இருப்போம், ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். கேட்பார், எங்கே இருக்கிற அப்படின்னு. ப்ளீஸ், இந்த ஆபத்தான, மிகவும் ரொம்ப டேஞ்சராக இருக்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கி உங்களை விடுதலை ஆக்கணுமா, திரும்பவும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக நீங்கள் வரணுமா, அதை தான் தேவன் இன்றைக்கி உங்களோடு கூட பேசுகிறார். ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.